இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூக்கிரட்டை கீரை கடையல். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் மூக்கிரட்டை கீரை. இந்த கீரையுடைய இலையை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கிள்ளி வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு, உப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், எண்ணெய். இப்போது கழுவி வச்ச பருப்பை வேக வைக்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு கீரை நிறைய கிடச்சிருக்கு, அதனால தான் நான் 150 கிராம் பருப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கீரை கம்மியாக கிடச்சிருந்தா நீங்கள் இதில் பாதி பருப்பு சேர்த்தா போதும். பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 பூண்டு. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு 4 விசில் போதும். இப்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த கீரையை 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. கீரையை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை ஒரே ஆவியில் வெந்துருங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை ரொம்ப வேகக்கூடாதுங்க, ஒரே ஆவியில் வெந்துடும். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. முட்டி வலி, கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 4 விசில் வந்துடுச்சு, பருப்பு வெந்துடுச்சான்னு பார்த்துடலாங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நம்ம கீரையை பருப்பு கூட சேர்த்து கடைய முடிஞ்சால் நம்ம கடைஞ்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மிக்சியில் ஒரே 1 சொத்து போட்டு பருப்போடு சேர்த்து கடைஞ்சிக்கலாம். கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது இதுக்கு கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கீரைக்கு தாளிக்க போகிறோம். நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. உங்ககிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் வடகம் போட்டு தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொரிஞ்சதும் கொஞ்சம் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி தாளிச்சிக்கலாங்க. இப்போ இதை கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நல்ல கலரி விட்டுக்கலாங்க. ஹெல்த்தியான மூக்கிரட்டை கீரை கடையில் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.